பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர் சேதங்களை கணக்கிட்டு இழப்பீடு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்கள் இதுவரை கண்டிராத அளவு மழையை கண்டுள்ளதாகவும், 140 மேற்பட்ட முகாம்களில் 7000 மேற்பட்டோர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மீட்பு பணிக்குழு, தீயணைப்பு வீரர்கள் என பலரும் இணைந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும், நீர் தேங்கிய பகுதிகளில் நீர் வடிந்த பின்னர் முழுமையாக மின்சாரம் வழங்கப்படும் என்றார். மழை முழுமையாக நிறைவடைந்ததும் பயிர் சேதங்களை கணக்கிட்டு நிச்சயமாக இழப்பீடு வழங்கப்படும் என்றும், வெஞ்சல் புயல் பாதிப்பு சேதங்களை அறிக்கையாக மத்திய அரசிடம் அனுப்பி வைப்போம் என்றும் அவர் அப்பொழுது கூறினார். புயல் மழையிலிருந்து பாதுகாப்பாக பொதுமக்களை தங்க வைக்க தற்போது 147 நிவாரண மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதில் 7826 நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, உணவு மற்றும் மருத்துவ வசதிகள் தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் பெரும் பாதிப்படைந்து மின்சாரமின்றி பல பகுதிகள், பல கிராமங்கள், பல பேரூராட்சிகள் இதெல்லாம் கூட பல சிக்கலத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதையும் சரி செய்வதற்கான